நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டையும் ஃபேமிலி சர்க்கிள்கிட்டையும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் நம்மளை பயமுறுத்த தான் இருக்கும். அதாவது நேற்று என்னை தூங்கும்போது பேய் அமுக்கிடுச்சுடா, என்னால் எழுந்துக்கவே முடியல, அது நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துட்டு என்னை போட்டு அழுத்திடுச்சு, என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு பயம் ஏற்படும். இது உண்மையாகவே பேய் அமுக்குதா, இல்லை இது பின்னாடி ஏதாவது மெடிக்கல் சயின்ஸ் இருக்கான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதற்கும் தூக்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. நம்ம தூக்கத்தின் நிலையை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம தூங்குகிற நிலையானது மொத்தம் 4 நிலைகளை கொண்டது. முதல் நிலையை NERM1ன்றாங்க, அதாவது நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்டேஜ் 1. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தூங்க ஆரம்பிக்கிறோம். அதாவது நம்ம கண் சொருக ஆரம்பிக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிக்கிறோம், நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் சத்தங்கள் மெல்ல மெல்ல நம்ம காதிலிருந்து மறைய ஆரம்பிக்கிறது. இருந்தும் மூளையானது முழு விழிப்போட தான் இருக்கிறது. யாரா நம்ம தொட்டாலோ இல்லது அதிக சத்தம் கேட்டாலோ நாங்கள் முழிச்சுப்போம். இதுதான் ஸ்டேஜ் 1ன்றாங்க. ஸ்டேஜ் 2 நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்டேஜ் 2 அப்படின்றாங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பல பேருக்கு கீழே விழுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். தூங்கி விழுறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது பெரும்பாலும் இந்த ஸ்டேஜில் தான் நடக்கும். இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஸ்டேஜில் தான் உடம்பு நம்ம திசுக்களை ரிப்பேர் பண்ணுது. அதுக்கு முந்தின நாள் செஞ்ச வேலையின் காரணமாகவோ இல்லது காயங்கள் காரணமாகவோ சேதமடைந்த திசுக்களை குணப்படுத்தும் வேலையை மூளையானது இந்த நேரத்தில் தான் செய்கிறது. மூணாவது ஸ்டேஜின்றது NERM ஸ்டேஜ் 3. இந்த ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த ஸ்டேஜ் குறைக்கப்பட்ட பல உயிரினங்கள் அதோடைய வாழ்நாளில் குறைஞ்சி போனதாக சோதனைகள் சொல்கின்றன. முக்கியமாக எலிகளில் இந்த நேரத்தில் தூங்க விடாமல் செய்யப்பட்ட எலிகளின் வாழ்நாள் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மெமரிஸை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த நாளில் நம்ம கற்றுக்கின விஷயங்கள் இருந்து முக்கியமான விஷயங்களை நம்ம பிரெயினானது அது தேவையான இடங்களில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. இந்த ஸ்டேஜ் தான் மறுநாள் காலையில் நம்ம ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. ஃபைனல் ஸ்டேஜ் தான் REM, அதாவது REM சொல்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் தாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரம்மைகள் உருவாவதற்கு காரணமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் வந்து மூளை தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்வதற்கும் நரம்பு மண்டலத்தினுடைய அதனுடைய தொடர்பை பலப்படுத்துறதுக்கும் இந்த ஸ்டேஜை பயன்படுத்துது. இந்த ஸ்டேஜ் நம்ம தூங்கலைன்னா சீக்கிரமாக நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட மக்களாக ஆகிவிடும். அதனால தான் நாள் கணக்கில் தூங்காதவங்க பித்து பிடிச்சி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களாக மாறுறாங்க. இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா நம்ம உடலானது செயலற்று கிடக்கும். ஏன்னா மூளையானது அந்த நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்பொழுது கனவுகள் நிறைய உருவாகும். அந்த கனவுகளுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கையை காலை அசைப்போம், இல்லைன்னா கத்துவோம், இல்லைனா ஓடுவோம், இல்லை ஏந்து நடப்போம். கனவுல என்னென்ன வருதோ அந்த கேரக்டராகவே நம்ம மாறுவோம். கட்டுப்பாட்டை இழந்த பல பேர் தான் தூக்கத்தில் எழுந்து நடக்கிறதையும் ஓடுறதையும் அமானுஷமாக கத்துறதையும் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம். மூளையில் சில பேருக்கு பிறக்கும் பொழுது இதை கட்டுப்படுத்துகிற பகுதியானது கொஞ்சம் வீக்காக இருக்குங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கனவுல தோன்ற உருவத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. கனவுல அவங்க நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க எழுந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் தூக்கத்தில் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது போல நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்க அது நம்ம கை கால்களை ஒரு டெம்பரவரி பேரலைசிஸ் நிலைக்கு கொண்டு போகுது. இந்த நேரத்தில் மூளையானது பகலில் இருப்பது போல ரொம்ப ஆக்டிவாக இருக்குங்க. நரம்பு மண்டலத்தை புதுப்பிக்கிறதுக்கும் நரம்பு மண்டலத்தோட தொடர்பை மேம்படுத்துறதுக்கும் இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் நம்ம சரியாக தூங்காததுனாலேயும் இல்லை நம்ம தூங்குற பொசிஷன் தப்பாக இருக்கிறதுனாலையும் சில பேருக்கு பிறவி குறைபாடின் காரணமாக அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு கனவுல காண்ற காட்சியெல்லாம் நினைவாக இருக்கிற போல தோணும். சில பேருக்கு கண்ணும் திறந்துட்டதா சொல்கிறாங்க. அப்போது நம்மளால் வந்து சுற்றி இருக்கிறத லைட் எரியத்தையோ இல்லை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும். ஆனால் உடம்பு வந்து டெம்பரரி பேரலைஸ் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. கத்த எவ்வளோ ட்ரை பண்ணுவோம் நம்மளால் கத்த முடியாது. நம்ம மேலே யாரோ எழுந்து உட்காந்துருக்கிற போல் நம்மளுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். இது ஒரு சில வினாடிகள் ஏற்பட்டது என்றாலும் நமக்கு ரொம்ப நேரம் அது மாதிரி ஒரு பிரம்ம நிலையில் நம்ம இருக்கிற மாதிரி தோணும். இது அடிக்கடி நம்மளுக்கு ஏற்படுத்தினா நம்ம மருத்துவரை அணுகிறது நல்லது. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஏற்படும் போது நம்ம நரம்பு மண்டலம் பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மனத்தத்துவ டாக்டர் மூலமாகவோ இல்லது நம்ம தூங்கும் பயிற்சியை மேம்படுத்தி கொள்வதன் மூலமாகவோ இல்லை தூங்குவதற்கு முன்பு நல்ல சுடு தண்ணியில் குளிச்சுட்டு தூங்குவதன் மூலமாகவோ இல்லை தியானம் அல்லது யோகா மூலமாகவோ இது குறைபாடு உள்ளவர்கள் நீக்கி கொள்ளலாம். இதுக்கும் பேய்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் பல விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது உங்கள் நியூ டெக் தமிழ்.